நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. மரபணு ஜோதிடம் டிஎன்ஏ அஸ்ட்ரோலஜி இதுவும் பாரம்பரியமான ஜோதிட முறைதான். என்ன இதுல வித்தியாசப்படுது, என்ன நம்ம இதுல வித்தியாசமா கொஞ்சம் அப்ரோச் பண்றோம், வித்தியாசம்னே சொல்ல வேண்டாது, நட்சத்திரங்கள் அதுதான் ஆதாரமே ஜாதகத்திற்கு. அதனால வித்தியாசங்கிற வார்த்தை கூட இந்த இடத்துல அர்த்தம் பொருந்தாது. நம்ம இந்த நட்சத்திரங்களோட தன்மையை வச்சு ஜாதகங்கள்ல ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறோம். ஒரு கிரகம் ஆட்சியா உச்சமா இல்ல எந்த கிரகம் எந்த ராசியில இருக்கு, எந்த வீட்டுல இருக்கு அப்படிங்கறதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி அடுத்ததா கொடுத்துட்டு, டிவிஷன் சார்ட்ஸ்க்கும் அடுத்த ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, வருக சக்கரத்துக்கும் அடுத்த ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, எந்தெந்த நட்சத்திரங்கள்ல ஒரு ஜாதகர் பிறக்கணும், ஜென்ம நட்சத்திரமா அதாவது சந்திரன் போய் ஒரு நட்சத்திரத்துல நிக்கணும் அப்படின்னா கடந்த பிறவியோட கர்ம பதிவு அந்த ஜாதகருக்கு என்னவா இருக்கும், லக்னம் என்ன லக்னமா விட இருக்கட்டும், ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறக்கிறார், அந்த லக்னமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை விழுகுது அப்படின்னா கடந்த பிறவியில அவரோட என்ன கனெக்டிவிட்டி இருந்திருக்கும், கடந்த பிறவியில எதை சார்ந்து எதை தொட்டு அவரோட ஆக்டிவிட்டிஸ் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கடந்த பிறவியில இருந்திருக்கும். ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி போய் ஒரு நட்சத்திரத்துல நிக்குது அப்படின்னா அதுக்கும் கடந்த பிறவிகளோட தொடர்பு இருக்கும். லக்னம் நிக்கிற நட்சத்திரமும் சந்திரன் நிக்கிற நட்சத்திரமும் லக்னாதிபதி போய் நிக்கிற நட்சத்திரமும் ஒரு ஜாதகத்துல ஒரு பிறவியில முக்கியமான பங்கு வகிக்கும். நம்ம எப்பவுமே ஜென்ம நட்சத்திரத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இந்த மூணு நட்சத்திரமும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் ஒவ்வொரு ஜாதகருடைய இந்த பிறவிலையும். அந்த விஷயங்கள்தான் இந்த எபிசோட நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். டீட்டெயில் இந்த சென்ஸ் டீட்டெயிலா அத்தனை பார்க்க முடியாது. ஒரு நட்சத்திரத்துக்கு 1000 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு பிளானட்டுக்கு 1000 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு வீடியோல அத்தனையும் கவர், ஒரு நட்சத்திரத்தையும் ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருந்தா நம்ம ஜென்ம நட்சத்திரம் மட்டும் எடுத்துக்கோ, லக்னம் நிக்கிற நட்சத்திரத்தையும் லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரத்தையும் இப்ப பார்க்க வேண்டாம். ஆனா ஜென்ம நட்சத்திரத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருந்தா அந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். செய்யக்கூடாதுங்கிறத ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். ஒரு லக்ன ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல ஜாதகர் பிறந்திருக்கிற பட்சத்துல அவர் என்ன செய்யணும், எதையெல்லாம் அவர் தொடரும் இந்த ஜென்மத்துல, அவரோட கர்மா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா கிளென்ஸ் ஆகுதுக்கு அப்படிங்கறத மட்டும் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். தேங்க்யூ. இந்த தேங்க்யூ மட்டும் கேட்பட வேண்டியது.